ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கோவிட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லாக்டவுன் டைம்ல எப்படி இருந்துச்சு? இந்த அளவுக்கு எனக்கு படிக்கிறதுக்கும் பாக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல. ஓ ஓகே. மத்தபடி எல்லா பயங்களோடையும் எல்லார மாதிரியும் எல்லா பயங்களோடையும் நாட்கள் போச்சு. பட் அட் த சேம் டைம் அத வந்து பாசிட்டிவா புக்ஸ் படிக்கிறது பாக்குறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தி கொடுத்து. மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் நீங்க. உங்களோட படங்கள் வந்து ரீசன்ட் டைமா நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். இப்போ வருது, கவலைப்படாதீங்க, வருது வருது வருது. இது ஆகஸ்ட்ல, இது ஆகஸ்ட்ல நவரசா வருது. ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல வந்து சிவரஞ்சனி மின்னும் சில பெண்களும் நான் ஓடிடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வந்துட்டு. சோ கமிங் ஆன் ஓடிடில செப்டம்பர்ல சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் உங்கள் பார்வைக்காக இளையராஜா அவர்களோட இசையும் பின்னணி இசையும் சேர்த்து வருது. ஓகே. தண்ணீர் எப்ப கிடைக்கும் எங்களுக்கு? ஆமா, தண்ணீர் அடுத்தது. ஆமா, செப்டம்பர்ல இது ரிலீஸ் ஆன உடனே 1 or 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதுல உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில தெரிய வந்துரும். சார் சொல்லுங்க சார், நவரசா எப்படி உங்களுக்கு, எப்படி உள்ள வந்தீங்க இந்த டீமுக்குள்ள? என்ன மணிரத்னம் அண்ட் ஜெயேந்திரா, தே ஜஸ்ட் கால் மீ அண்ட் செட் இந்த மாதிரி ஒரு எமோஷன் இருக்கு, இதை நீ இங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் இமீடியட்டா ஐ ஜம்ப்ட் அட் இட். அண்ட் முதல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இதோட இதெல்லாம் போகுதுங்கிறது வந்து எனக்கு ஒரு பேபேக் டைம் மாதிரி எங்க எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக பண்ற ஒரு விஷயத்துல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ பிளஸ்டிங் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு மணி சார் அண்ட் ஜெயேந்திரா ஃபார் தட். And it's a great opportunity. Immediately I agreed and I'm in. Payasam எப்படி இருக்கும் சொல்லுங்க? டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். உங்க பாயாசம் எப்படி இருக்கும்? அதான், என் பாயாசம் தான் டேஸ்டா இருக்கும். நீங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு நீங்க நினைக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, நீங்கன்னு இல்ல உலகம் முழுக்க இருக்கிறவங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வருது இது, உலகம் முழுக்க உலகத்தோட எந்த மூலையில இருக்கிற ஒருத்தருக்கும் கம்யூனிகேட் ஆற, புரிந்து கொள்ளக்கூடிய, ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு டீம் அதுல இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்க கேஸ்ட் அண்ட் க்ரூ சார், அதிதி பாலன் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதிதி பாலன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு படங்கள்லயும். அவங்க ரொம்ப சின்னதா ரெண்டு படங்கள் பண்ணா கூட மனசுல நிக்கிறாங்க. உங்க படத்துல எப்படி இருக்கும் அவங்களோட கேரக்டர்? அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிதான் அவங்கள, அறிவியல ரொம்ப பிடிச்சிதான் நான் இந்த படத்துக்கு அவங்கள கூப்பிட்டேன். அண்ட் ரொம்ப எதையுமே வந்து புதுசாக அடாப்ட் பண்ணிட்டு கேட்டு புரிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோடது வந்து ஒரு முக்கியமான ரோலாக, ரொம்ப பேசப்படுற நல்ல ரோலா, ஃபேண்டாஸ்டிக் ரோலாக அது இந்த படத்தில் இருக்கும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்து உங்களோட கருத்து என்ன? It's a blessing nu nanikiren. I'm very happy to be in the OTT platform. It's a fantastic thing nanikiren. Ellathukkum edhavadhu oru chinna chinna vishayangal irukum, adu adu plus and minus, adu vandu neenga adha edha paakringa engiradha dhaan poruthu irukku. Naala vandu theatrical release padangal la vandu oru 30 varshama irundittu ipo OTT ku varumbodhu enakku vandu ரொம்ப பிளஸ்ஸா தான் தோன்றது எல்லா விஷயங்களுமே. ஓடிடில நம்ம நினைக்கிற ஒரு கதைய அதை நேரடியா மனசுல இருந்து ஸ்ட்ரைட்டா அந்த கதையை சொல்ல முடிஞ்சிடும் முடியும். அதுக்கு மேல அதை சுத்தி அதை பண்றதுக்காக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பிளஸ்ஸா தான் பார்க்கணும், கஷ்டமா பார்க்க கூடாது. ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன். நான் ஒரு கதை நினைக்கிறேன், அந்த கதையை நேரடியா சொல்ல முடியும், எதுவும் சேர்க்காம, அது எந்த மசாலா வாசனையும் வராம அதை நான் கொடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு அல்டிமேட் நினைக்கிறேன் அஸ் அ ஃபிலிம் மேக்கர் எனக்கு. சோ அதனால OTT பிளாட்ஃபார்ம் ஃபேண்டாஸ்டிக் நான். சோ 90ஸோட நீங்க வந்து மிகப்பெரிய தூண், 90ஸ் கிட்ஸோட உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல படம் நிறைய எதிர்பார்க்கறோம். ஏன் நிறைய கேப் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் அப்படி தான் என்ன பண்றது, அதுக்காக வேணும்னா கேப் எடுக்கிறது இல்ல, அது சம் ரீசன்ஸ் அப்படி ஆயிடுறது. ஏன்னா எனக்கு சில பிடிவாதங்கள் இருக்கு, அந்த பிடிவாதங்கள் அது அந்த பிடிவாதங்களோட இருக்கிறதா நான், அந்த பிடிவாதங்களை எடுத்துட்டா எனக்கு மீனிங்கே இல்லை ஃபிலிம் மேக்கிங்க்கு. பட் அந்த பிடிவாதங்களை நான் பண்ணும்போது அதுக்கான ஒரு டைம் ஆயிடுறது. ப்ளீஸ் பேர் வித் மீ, வேற என்ன சொல்றது. ஏன்னா இன்னொரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து பிரேக் கொடுத்ததே நீங்க தான். ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு மாஸ் லெவல்ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய பிரேக் அல்லது இன்ட்ரோ இதெல்லாம் கொடுத்தது நீங்க தான். ஏன்னா உங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ்க்கும் நாங்க புதுசா எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு தோணுது.
இல்ல வரும். நீங்க வந்து நான் இப்போதைக்கு என்ன என்னோட திட்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட்ல நவரசா வருது, செப்டம்பர்ல சிவரஞ்சனியம் இன்னும் சில பெண்களும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வருது. அதை தொடர்ந்து தியேட்டர்கள் ரிலீஸ்க்கும் நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு இந்த பேண்டமிக்ல ரொம்ப எனக்கு மனசுக்கு திருப்தியான ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியிருக்கிறதுனால அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் ரெடியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நடக்கும். டெக்னாலஜில நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப யாரோ கேட்ட போது கூட சொன்னேன், அதாவது வந்து முதல்ல எல்லாம் வந்து எல்லாமே வந்து நீங்க அங்க எடுக்கிற முடிவு தான், அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது ஷூட்டிங்ல. இப்ப வந்து ஷூட்டிங்ல என்ன பண்ணாலும் இங்க போஸ்ட்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு, ரொம்ப டெக்னாலஜியில வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு, எதை வேணா முன்னாடியே பண்ண முடியும். ஆனா முன்னாடி பண்ண முடிஞ்சது 10%னா இப்ப 100% கரெக்ட் பண்ண முடியும், 100% எல்லாத்தையும் மாத்த முடியும். சோ அதனால அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கு. அதுதான் ஒரு மெயின் சேஞ்சா நான் பாக்குறேன். சோ முன்னாடி எல்லாம் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும், அப்பதான் வந்து ஒரு விஷயத்த உருவாக்க முடியும். இப்ப எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் ஆக்சுவலா. ஆனா அது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போறோம், அதுக்கான கரெக்டான ஆட்களை நீங்க போட்டுட்டா போறோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடுறது. சோ இன்ஃபேக்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஃபிலிம் மேக்கிங் நிறைய விஷயத்துல. நீங்க என்ன ரீசன்ட்டா எந்த வெப் சீரிஸ் ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மா இதில் சொல்லலாமா இந்த மாதிரியான டக்குன்னு என்னோட ஞாபக சக்திகள்லாம் செக் பண்ணும். அதனால ஒரு ரெண்டு மூணு இருக்கு, ரெண்டு மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்டர்நேஷ்னல் தான், ஸோ அதனால அதில் ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்காக எனக்கு வந்து அதுலேயும் அந்த என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஒன்று ரெண்டு வந்து ஜென்ரலாக வந்து ஃப்ரெஞ்சு சம்டைம்ஸ் கொரியன்லாம் கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கொரியன் வெப் சீரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரி லாங்குவேஜ் சொல்றதுல ப்ராப்ளம் இல்லையே. ஓகே சார், இப்போ இந்த நவரசா கான்செப்டுக்கு உங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்துச்சு? எனக்கு வந்து இது கோவிடுக்கு நடுவில், ஒரு கொரோனாக்கு நடுவில் நான் நினைச்ச மாதிரி இது பண்ணணுமேங்கிற ஒரு கவலை தான் இருந்தது அந்த கதை கேள்வின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்தால் தான் யூனிட்டை கூட்டிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் டெய்லி நான் ஷூட் பண்ண ஒரு ஒரு நாளும் ஒரு கவுண்டர் போட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல அங்கே இருப்பாங்க, பாய்ஸ்லாம் இருப்பாங்க, எவ்ரிபடி ஹேஸ் டு கோ த்ரூ த டெஸ்ட் அண்ட் அந்த கொரோனா டெஸ்ட் பண்ணணும். அதில் டெய்லி எல்லாரும் பாஸ் பண்ணணுங்கிற ஒரு கவலை இருந்தது. ஏன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுறதை விட இந்த கொரோனா டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் அன்னைக்கு அந்த ஆர்டிஸ்ட் எனக்கு உண்டு, இல்லைன்னா நான் பாதி எடுத்திருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு திகிலான ஒரு ஷூட்டிங் தான். நான் லக்கிலி வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவுக்கு நடுவில் என்னோட ஷூட்டிங் ஷெடியூல் இருந்தது, பிப்ரவரியில மார்ச்ல இருந்ததுனால நான் கைண்ட் ஆஃப் சேவ்டு. ஃபர்ஸ்டால ஓஞ்சி எல்லாருமே கொரோனா முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச பீரியட்ல நான் ஷூட் பண்ணேன். மறுபடியும் மேக் அப்புறம் தான் அது ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அதுக்குள்ள நான் ஷூட்டிங் முடிச்சிட்டேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அதுக்கப்புறம் இருந்தது. ஸோ அதனால லக்கிலி அதுதான் மெயின் கேள்வி அண்ட் டென்ஷனா எனக்கு இருந்து. நவரசம் 9 ரசங்கள் கொடுக்க போகுது, சாரோட பாயாசம் என்ன ரசம் கொடுக்கும் மக்களுக்கு? அதுதான் அருவருப்புங்கிற ரசம் தானே, அதானே என்னோட இது வந்து அருவருப்பு, அதுதான் என்னோட ரசம். ஓகே சார், தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சார், நன்றி உங்களோட டைமுக்கு. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு த்ரில்லர், தண்ணீருக்காக வெயிட்டிங், சிவரஞ்சனி அவங்க அந்த மூவிக்காக வெயிட்டிங், இப்ப நவரசாவுக்காக நாங்க வெயிட்டிங். நன்றி. So,